அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பிரபஞ்சன் அவர்களின் சிறுகதை தோழமை என்பது சதீஷ் இவர்தான் மிஸ்டர் ராயர் இந்த கம்பெனியின் தூண்களில் ஒருவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என் அப்பா காலத்தில் வந்தார் முப்பத்தெட்டு வருஷங்களாக இந்த ஸ்தாபனத்துக்காக உழைத்திருக்கிறார் அதனால் களைத்தும் இருக்கிறார் இவர் உதவிக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ராயரின் சுமையை சரிபாதியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிஸ்டர் ராயர் உங்களுக்கு நிகரான பதவியில் இந்த இளைஞர் சதீஷை நியமனம் செய்திருக்கிறேன் இவருக்கு நம் வியாபார விஷயங்களை விளக்குங்கள் நீங்கள் ஓய்வு பெற்றால் உங்களிடத்தில் இருந்து பணி செய்யப் போகிறவர் சதீஷ் அதற்கு தக்க இவரை தயாரிக்க வேண்டியது உங்கள் கடமை சரிதானா என்ற தமிழக தலைநகரில் இதயம் போன்று இருப்பதான மலைச்சாலையில் பனிரண்டு அடுக்கு சொந்த கட்டடத்தில் ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வரவு செலவு செய்யும் ஸ்தாபனத்தின் எம் டி கிருஷ்ணகுமார் ராயர் எழுந்து நின்று தன் முதலாளியை பார்த்து பணிவாக ஹோ ஷர் என்றவர் சதீஷின் கைகளை பற்றிக்கொண்டு உங்களுக்கு நல்வரவு என்றார் கிருஷ்ணகுமார் நகர்ந்து வெளியே சென்றதும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் மிஸ்டர் சதீஷ் என்றும் உபசரித்தார் சதீஷ் ராயரின் முன் அமர்ந்தான் சலவை வயசு மாதிரி இருந்தது ராயரின் சற்றே மிகுந்திருந்த தலைமுடியும் மீசையும் ஒரு சின்ன தண்ணீர் குடத்தை சட்டைக்குள் வைத்து மூடி வைத்தார் போன்ற வைரம் வீங்கிய கண்களுமாய் இருந்தார் உங்களுக்கு என்ன வயசு மிஸ்டர் சதீஷ் என்றார் ராயர் இருபத்தேழு சார் எனக்கு ஐம்பத்தி எட்டு சரியாக என் இருபது வயசில் இந்த ஸ்தாபனத்தில் நுழைந்தேன் கல்யாணம் பண்ணி கொண்டேன் மூன்று பெண்களை பெற்றேன் படிக்க வைத்தேன் நல்ல இடமாக பார்த்து கட்டி கொடுத்தேன் பேரன் பேத்திகள் எடுத்தேன் எம்டி சொன்னதும் தான் தெரிகிறது எனக்கும் ஓலை கிழிய போகும் நேரம் வந்துவிட்டதென்று துளிர்கள் வந்தால் சருகுகள் கலண்டு விழ வேண்டியது நியாயம்தானே என்றார் கசப்பும் நிராதரவும் துணிக்கும் குரலில் ஒரு வயதான மனிதர் சந்தித்த சில நிமிஷங்களுக்குள் தன்னிடம் இவ்வாறு பேசியது மிகச் சங்கடமாக இருந்தது சதீஷுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்படியெல்லாம் நினைப்பதாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அதாவது நான் வந்துவிட்டதால் உங்கள் உத்தியோகத்தில் பழுது வந்துவிடும் என்று நினைப்பதாக தெரிகிறது அது தேவையில்லை என்று சொல்ல வந்தேன் இந்த ஸ்தாபனம் உங்களை வேலையை விட்டு அனுப்பாது நீங்களே விரும்பி போகாத வரை எப்படி சொல்கிறீர்கள் பழம்பெரும் ஸ்தாபனங்கள் சில நியதிகளை வைத்திருக்கும் அவற்றை அவை பொதுவாக மீறுவதில்லை அது மாத்திரமில்லாமல் எம் டி தங்களை எனக்கு அறிமுகப்படுத்துகையில் தங்கள் மேல் அவருக்கு இருந்த ஈடுபாடும் புரிந்தது மேலும் என்னை தங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் என்பதை காட்டிலும் தாங்கள் யார் தங்கள் தகுதி என்ன நான் எவ்வாறு தங்களுடன் பழக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை எனக்கு விளக்கினார் என்றே நான் எடுத்துக்கொண்டேன் ராயர் சதீஷை பார்த்து புன்னகைத்து நீங்கள் புத்திசாலி என்றார் மிக பெரும் நிறுவனத்தில் சதீஷுக்கு பணி கிடைத்ததில் அவன் நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அவனுக்கும் தான் அதை அவன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கொள்வதென்றால் அந்த நிறுவனத்துக்கு அவன் அத்தியாவசியமானவன் என்பதை அவன் முதலாளி உணரும்படி செய்ய வேண்டும் அதனினும் முக்கியமானது அவனுக்கு உத்தியோகபூர்வமாக சமமானவர்தான் எனினும் தன்னிலும் பல்லாண்டுகள் அனுபவம் கொண்டவராகிய ராயரின் அன்பையும் ஆதரவையும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் ஏனெனில் இரண்டு ஊழியர்களுக்குள் பிணக்கு ஏற்படுகையில் நிர்வாகம் திறமைசாலிகளை அல்ல மிக நீண்ட காலம் தன் நிறுவனத்துக்கு உழைத்தவரையே சார்ந்தும் ஆதரித்தும் நிற்கும் என்கிற பால பாடத்தையும் அவன் நன்கு அறிவான் பழமையின் மீது மனிதருக்கு எப்போதும் மரியாதை இது ஆயிரம் வருஷத்துக்கள் என்றால் மனிதர் அதை கும்பிடவும் தயார் அந்த நிறுவனம் ஏழாவது மாடியில் இயங்கியது சினிமா தேட்டர்களுக்கே உரிய பரந்த அகலமான அதன் வாயிலில் இருந்தே இரண்டு அங்குலம் பருமனான கார்பெட் விரிப்பு தொடங்கிவிடுகிறது இளம் பச்சை வண்ணத்தில் திண்டு திண்டான சோஃபாக்கள் காற்றில் சுகந்த மனம் சலவை செய்யப்பட்ட துணி மாதிரி மனிதர்கள் நிறைந்த அந்த நிறுவனத்தில் ராயர் போன்றவர்களும் ஓர் அலங்காரப் பொருள்தான் எங்கள் நிறுவனத்தின் மிக ஊழியர் என்று ராயர் போன்றவர்களை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி எம்டி மகிழ்ந்து கொள்ள ஒரு சரித்திர நினைவுச் சின்னம் ராயர் வளர்ந்து வரும் வியாபார புது உத்திகளுக்கேற்ப சிந்திக்கக்கூடியவர் அல்லர் என்பதை நிறுவனம் அறியும் எனினும் ராயர்களும் அதற்கு வேண்டும்தான் ஆகவே சதீஷ் மிக கூர்மையாக விழிப்பாக செயல்பட வேண்டியிருந்தது நம் எம்டி இப்படி செய்திருக்க கூடாது என்றார் ராயர் சதீஷிடம் எதை சொல்கிறீர்கள் திடுதிடுப்பென்று நமக்கு சம்பந்தம் இல்லாத இந்த சைக்கிள் டயர் விற்பனை பொறுப்பை எதற்கு எடுத்துக்கொள்வது நாம் உணவுப் பொருட்களை விற்பவர்கள் நமக்கு என்னத்துக்கு டயரும் டியூபும் இது மார்க்கெட் பிடிக்க எவ்வளவு காலமாகும் இதனால் நமக்கு ஏற்பட இருக்கும் பொருள் நஷ்டம் அனுபவம் இல்லாதவராக இருக்கிறார் இவர் அப்பா இப்படியெல்லாம் செய்வதில்லை எப்போதும் என்னை கலந்து ஆலோசித்துத்தான் செய்வார் ராயரின் ஆதங்கம் சதீஷுக்கு புரிந்தது அவர் கவலை தெரியாத துறையில் எம்டிக்கு ஏற்படும் நஷ்டம் இல்லை தான் கலக்கப்படாமல் அவர் முடிவெடுத்ததே என்பதை சதீஷ் உணர்ந்தான் தெரிந்தோ தெரியாமலோ எடுத்துவிட்டார் அனுபவம் மிக்க தங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையாலே தான் சார் சிந்திப்போம் கடுமையாக உழைப்போம் வெற்றி நம் கதவை தட்டாமலா போய்விடும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இருக்கிறது நீ பொறுப்பை எடுத்துக்கொள்கிறாயா எடுத்துக்கொள்கிறேன் சார் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் மிக்க நன்றி சார் சதீஷ் மகிழ்ந்தான் தனக்கு சுயேட்சையாக பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் மட்டுமல்ல ராயருக்கு தன்மேல் ஏற்பட்டுள்ள நம்பிக்கைக்காக மற்றும் நெருக்கத்துக்காக நெருக்கத்தின் அடையாளமாகத்தானே தன்னை நீங்கள் என்பவர் நீ என்றது என்ன சொல்கிறார் ராயர் இந்த என் முயற்சி முட்டாள்தனம் என்கிறாரா என்றார் எம்டி அப்படி சொல்லவில்லை சார் மார்க்கெட் பிடிப்பது சற்று சிரமமாக இருக்கும் என்கிறார் அதனால்தான் டயர் ஃபைலை உங்களிடம் தள்ளிவிட்டாரா அவரும் மிகுந்த உதவியாகத்தான் இருக்கிறார் சார் உதவியாகவா என்றார் எம்டி ஆச்சரியத்துடன் தொடர்ந்து உங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுங்கள் என்றார் நிச்சயமாய் எனக்கு கவலை விட்டது ராயர் முரண்டு பிடிப்பார் என்று எதிர்பார்த்தேன் தனி ஒருவராக அதிகாரம் செலுத்தியவர் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்களை ஏற்பாரோ என்று சந்தேகித்தேன் எங்களுக்குள் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நல்லது நிறுவனத்துக்கு அறிவுபூர்வமாக அவரால் ஒரு உதவியும் இல்லை புதுமையாக சிந்திக்க அவரால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் அப்படியும் இல்லை சார் டயர் விளம்பரம் குறித்த அந்த முக்கிய அம்சத்தை சொன்னவர் அவர்தான் எதை சொல்கிறீர்கள் நம் இந்திய கிராமத்து இளைஞர்கள் சைக்கிளை ஒரு லாரியை போல பொருட்களை சுமந்து செல்லவும் டபுள் கொண்டு பக்கத்து ஊருக்கு போகவும் தான் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அம்சத்தை சொன்னவர் அவர்தான் அதன் அடிப்படையில் தான் எவ்வளவு கனத்தையும் தாங்கும் டயர் இது என்று கொடுத்தோம் விளம்பரம் மார்க்கெட்டையும் பிடித்தோம் ரியலி ஆம் சார் ராயர் இன்னும் அணைந்து போகாமல் தான் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார் எம்டி மகிழ்ச்சியுடன் எம்டி அறையிலிருந்து திரும்பிய சதீஷை பிடித்துக்கொண்டார் ராயர் என்ன சொல்றார் சும்மா விற்பனை புள்ளிகளை பார்வையிட்டார் வேறே ஒன்றும் சொல்லலையா இல்லையே சார் பார் இதுவே இவன் அப்பனாக இருந்தால் உன்னை தலைக்கு மேல் தூக்கி உட்காத்தி வச்சுக்குவான் இந்த நேரம் புது வியாபாரம் ஆறே மாதத்தில் டயர்ஸ் சக்கை போடு போடுது வாயை திறந்து உன்னை அவன் பாராட்ட வேண்டுமா வேண்டாமா சொத்த சின்ன பயல் ராயர் சொல்லி முடிக்கும் முன் எம்டி இன் அட்டெண்டர் தோன்றி எம்டி ராயரை அழைப்பதாக அறிவித்தான் கடற்கரையை பார்த்திருக்கும் ஹோட்டலில் அமர்ந்திருந்தார்கள் ராயரும் சதீஷும் மொட்டை மாடி பூங்காவையும் மங்கிய வெளிச்சத்தையும் சற்றே மென்மையுடன் மிதந்து வரும் சங்கீதத்தையும் ரசித்தவாறு இருந்தான் சதீஷ் ராயர் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கடலையே பார்த்து கொண்டிருந்தார் திடும் என சதீஷை பார்த்து சொன்னார் என்னை இப்படி சின்ன பையனா அடிச்சுட்டியே சதீஷ் ஐம்பத்தொன்பது கிழவனை உனக்கு முன்னாலே அரை டவுசர் பையனா குறுக வச்சிட்டியே என்ன சார் சொல்றீங்க அதுதான் எம்டி கிட்டே உன் யோசனைகளையெல்லாம் உன் உடைப்பையெல்லாம் எம் மேலே போட்டுட்டு உன் கழுத்துக்கு வர்ற மாலைய என் தோழிக்கு மாத்தினியே அதைத்தான் சொல்றேன் ஏன் நீங்களும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க எப்படி வந்ததுப்பா உனக்கு இந்த பெரிய மனசு எங்கே படிச்ச இதை ஒவ்வொருத்தனும் யார் யாருடையதையோ தன்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு கிரீடம் சுடுக்கிட்டு தெரிகிறான் நீ என்னடா அண்ணா எப்படி எப்படி இது பண்ணணும்னு தோணுச்சு இந்த கிழவனுக்கு கடைசி காலத்துல ஒரு மரியாதையை தேடி கொடுத்துட்டியே சும்மா இருங்க சார் என்ன சாப்பிடலாமா இன்னைக்கு என் செலவுதான் ஸ்வீட் காரம் காபி எல்லாம் பில்லை கொடுப்பேன் என்றாயோ உதைதான் வாங்குவேன் என்னை உதைக்கலாம் சார் பெரியவர் உதைத்தால் பெருமாள் உதைத்தது மாதிரி இல்லையா ராயர் சிரிக்கும் பெருஞ்சத்தத்தை கேட்டு பக்கத்து மேஜையில் இருந்தவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி